அனைவருக்கும் வணக்கம். தானத்திலே சிறந்தது அன்னதானம் என்று நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த அன்னதானத்தை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். அன்னதானம் நமக்கு புதிதல்ல. இதுவரை வீட்டுக்கு வந்தவர்களுக்கு உணவளித்தோம், இப்போது பள்ளிக்கூடத்தை தேடி சென்று போடுகிறோம். இதன் மூலம் உயிர் காத்த புண்ணியம், படிப்பு கொடுத்த புண்ணியம் இரண்டும் நமக்கு சேரும். எல்லோருக்கும் கல்வி கண்ணை திறப்பதை விட எனக்கு முக்கியமான வேலை வேறு இல்லை. எனவே மற்ற எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஊர்வலமாக வந்து பகல் உணவு திட்டத்திற்கு பிச்சை சித்தமாக இருக்கிறேன் என்று கூறியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இந்தியாவில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. மாணவர்கள் பள்ளிக்கு வருவதை அதிகரிக்கும் பொருட்டு மதிய உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இத்திட்டத்தை முதன் முதலில் எட்டயபுரத்தில் 1955 மார்ச் 27 அன்று தொடங்கி வைத்தார். பின்னர் மாநிலத்தின் மற்ற மாவட்டங்களிலும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. ஊட்டச்சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டுள்ள லட்சக்கணக்கான குழந்தைகளை கருத்தில் கொண்டு 1982 ஜூலை முதல் மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக அப்போதைய மாண்புமிகு முதல்வர் MGR அவர்கள் மேம்படுத்தினார். அது படிப்படியாக உயர்ந்து இன்று கலவை சாதம், கலவை முட்டை என்ற அளவில் விரிவடைந்து காணப்பட்டுள்ளது. அதன் பின்னர் இத்திட்டம் நாடு முழுவதும் மத்திய அரசு கொண்டு வந்தது. அதன்படி அரசு உதவி பெறும் பள்ளிகள், மதராசா மற்றும் சிறப்பு பயிற்சி மையங்களில் பயிலும் குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தின் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்திய உணவு பாதுகாப்பு சட்டம் 1954 இயற்றப்பட்ட உணவு கலப்பட தடை சட்டத்தில் சில விதிகள் திருத்தம் செய்து உணவு பாதுகாப்பு மற்றும் தரச்சட்டம் 2006 இயற்றப்பட்டது. இப்புதிய அரசாணை 362 படி 5/8/2011 முதல் இந்தியா முழுவதும் அமுலுக்கு வந்துள்ளது. உணவு தயாரிப்பில் பாதுகாப்பு முறைகள். நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்து என்ன செய்வோம், காய்கறியெல்லாம் முதல்ல சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம். அதுபோல தான் இந்த மதிய உணவு திட்டத்திலையும் வாங்கிட்டு வந்த காய்கறியில் முதல்ல தண்ணீர், சுத்தமான தண்ணீர் கொண்டு கழுவ வேண்டும், அல்லது உப்பு அல்லது மஞ்சள் கலந்த நீரில் இதனை தூய்மைப்படுத்த வேண்டும். எதற்காக நாம் இதை இப்படி தூய்மைப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோங்கன்னா, அழுக்கு மற்றும் மாசுக்களை அப்புறப்படுத்துவதற்காகவே இதனை நாம் தூய்மைப்படுத்துகிறோம். அது மட்டும் அல்லாமல் உணவு தானியங்கள், பருப்புகள் போன்றவற்றை பயன்படுத்துவதற்கு முன்பு கட்டாயமாக நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். சமையல் செய்யும்போது கவனிக்க வேண்டிய பாதுகாப்பு முறைகள். சமையலும் செய்யும்போது கண்டிப்பாக பாத்திரங்களை மூடி வைத்து சமைப்பது தான் சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனென்றால் சத்துக்கள் வெளியேறுவதையும் வேறு பொருட்கள் எதுவும் கலக்காமல் பாதுகாக்கவும் உதவுகிறது. ஆகையால் நாம் சமைக்கும்போது கண்டிப்பாக பாத்திரங்களை மூடி வைத்து சமைப்பது சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. உணவு சமைக்கும் பாத்திரங்கள் நன்கு சுத்தம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை கவனித்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் சாப்பிடும் முன்பும் பின்பும் கைகளை தூய்மையாக கழுவுகிறார்களா என்பதை ஆசிரியர்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் தட்டுக்கள் மற்றும் குவளைகள் கழுவுதல், மீதியான உணவுப் பொருட்களை சரியான இடத்தில் கொட்டுகிறார்களா என்பதையும் கண்காணிப்பதோடு கை மற்றும் வாய் கழுவுவதையும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்கென்று தனித்தனி குழுக்களை அமைக்க வேண்டும். மதிய உணவு ஆசிரியர் சுவைத்து அறிதல். உணவை பரிமாறும் முன் ஒரு ஆசிரியர் அதனை சுவைத்து பார்த்திட வேண்டும். அதற்குரிய பதிவேடுகளை கண்டாயமாக பராமரிக்கப்பட வேண்டும். பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களும் ஆசிரியர்களுடன் சேர்ந்து சுழற்சி முறையில் உணவை சுவைத்து அறிதல் ஒரு சிறந்த ஒன்றாகும். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பள்ளி பார்வையின் போது மதிய உணவை சுவைத்து மாணவர்களுடன் அருந்தும் காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே கல்வி அதிகாரிகள் அனைவரும் இவ்வாறு செய்தால் மதிய உணவு திட்டம் மேலும் மேம்படும் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சமையலறையை சுத்தம் செய்தல். சமையலறையின் தரை மற்றும் திண்டுகள், அதாவது ஸ்லாப்னு சொல்லுவோம், அதை பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி கண்டிப்பாக தூய்மைப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு அதை மட்டும் தூய்மை செய்தால் போதாது, சுவர் மற்றும் தரையின் மூலைகள், ஓரங்கள் ஆகியவற்றையும் சுத்தம் செய்திட வேண்டும். அப்போது தான் நாம் சுகாதாரமான உணவுகளை மாணவர்களுக்கு வழங்க முடியும். சமைக்கும் பகுதி எந்த நேரத்திலும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும், அதே சமயத்தில் உலர்வாகவும் இருக்க வேண்டும். ஈரப்பதத்துடன் இருந்தால் அது பூஞ்சைகள் வருவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆகையால் சமைக்கும் பகுதியை நாம் சுத்தமாகவும் உலர்வாகவும் வைத்துக்கொள்வது சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. விரிசல்கள், கரடுமுரடான தளங்கள்,
திறந்த மின் இணைப்புகள் முதலியவற்றை முடிந்தவரை சரி செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் சிறு குழந்தைகள் அதை தொடுவதற்கு கீழே விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதால் இதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். பாத்திரங்கள், கருவிகள் மற்றும் பிற உபகரணங்களை சுத்தம் செய்தல். மேஜை, நாற்காலிகள், பெட்டிகள், அலமாரிகள் போன்றவற்றை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைக்க வேண்டும். சமையல் பாத்திரங்கள், காய்கறி வெட்ட பயன்படுத்தப்பட்ட கருவிகள் ஆகியவற்றை நாம் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். பாத்திரங்களில் சமைத்த பழைய உணவு துணுக்குகள் இல்லாதவாறு சலவைத்தூள் கொண்டு தேய்த்து திறந்த குழாய் தண்ணீர் நன்கு கழுவப்பட வேண்டும். இதனை சத்துணவு ஒருங்கிணைப்பாளர் கண்டிப்பாக உறுதி செய்யப்பட வேண்டும். கழுவிய பாத்திரங்களை சுத்தமான உலர்ந்த துணி கொண்டு நன்கு துடைக்க வேண்டும். ஈரப்பதமான துணிகளை கொண்டு துடைத்தால் அதிலுள்ள கிருமிகள் போவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஆகையால் சுத்தமான உலர்ந்த துணியை கொண்டு பாத்திரங்களை துடைத்து வைக்க வேண்டும். அதே போல சுத்தமான துணிகளை கொண்டு தரை தளத்தையும் துடைக்க வேண்டும். அந்த துணியை வேறு எந்த பொருளையும் துடைப்பதற்கு நாம் பயன்படுத்தக்கூடாது. எடுத்துக்காட்டு, பாத்திரத்தையோ அல்லது மேசையையோ நாம் துடைக்க பயன்படுத்தக்கூடாது. வேறு துணியை தான் நாம் அதற்காக பயன்படுத்த வேண்டும். உணவு தயாரிப்பாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் சுய தூய்மை மற்றும் சுகாதார நலவாழ்வு ஆய்வு. சமையலறை ஊழியர்கள் வயிற்றுப்போக்கு, வாந்தி, தொற்று காயங்கள், தோல்வியாதி, மஞ்சள் காமாலை அல்லது புண் உள்ளவராயிருப்பின் உடனடியாக மேற்பார்வையாளரிடம் சத்துணவு அமைப்பாளர் தெரியப்படுத்த வேண்டும். இவர்கள் தினமும் தூய்மையான ஆடையையே அணிந்து வர வேண்டும். நகங்களை வெட்டி தூய்மையாக இருக்க வேண்டும். அவ்வப்போது குறிப்பாக கழிவறையை பயன்படுத்திய பின் அல்லது கெட்டுப்போன உணவை கையாண்ட பின் சோப்பு போட்டு கைகளை நன்கு கழுவி சுத்தம் செய்தல் மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. உணவுப் பொருட்களை கையாளும் போது, அதாவது நம் மாணவர்களுக்கு உணவுகளை பரிமாறும்போது, வாயில் மெல்லுதல், புகைப்பிடித்தல், எச்சில் உமிழ்தல், மூக்கு சிந்துதல் போன்றவற்றை கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். இதனை சத்துணவு ஒருங்கிணைப்பாளர் மேற்பார்வையிட வேண்டும். சமையல் பாத்திரங்கள் மற்றும் சமையலறையை சுத்தம் செய்யும் போதும் பாத்திரங்கள் கழுவும் போதும், காய்கறிகள் நறுக்கும் போதும், சமைக்கும் போதும், உணவு பரிமாறும் போதும் அவர்களது முகத்தை கட்டாயமாக மூடியிருக்க வேண்டும் அல்லது முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். கை உறை, தலையுறை போன்றவற்றை அணிந்திருந்தால் பாதுகாப்பாக இருக்கும். பூச்சி கட்டுப்படுத்துதல். எலி, அணில், பஞ்சி, பறவைகள் மற்றும் பூச்சி இனங்கள் ஆகியவற்றிலிருந்து சமையலறையை பாதுகாக்க சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். அவற்றின் கழிவுகளை தினமும் அப்புறப்படுத்தவும் வேண்டும். சன்னல், கதவுகளில் வலையமைப்பு, திரைச்சீலைகள் பயன்படுத்துதல் மேற்கூறிய தீங்கு செய்யும் உயிரினங்கள் உள் நுழைவதை தடுக்க இந்த பாதுகாப்பு நெறிமுறைகள் பயன்படுகிறது. துளைகள், கழிவுநீர், வடிபாதை போன்றவைகள் மூடிய நிலையில் இருக்க வேண்டும் அல்லது அதன் வழி பூச்சிகள், கொசுக்கள் முதலியன நுழைய வழிவகுக்கும். ஆதலால் அவைகளை கவனிப்புடன் கையாள வேண்டும். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் பள்ளி பராமரிப்பு மானியங்களை பயன்படுத்தி இவைகளை சரி செய்து கொள்ளலாம். பள்ளியின் சமையலறையில் நம்ம தீப்பிடிப்பதை தவிர்க்கும் வகையில் கண்டிப்பாக தீயணைப்பான் கருவிகள் வைத்திருக்க வேண்டும். அதற்கு போதுமான வசதிகளையும் செய்து தர வேண்டும். தனிநபர் சுகாதாரம் குடும்ப சுகாதாரத்திற்கும், குடும்ப சுகாதாரம் சமூக சுகாதாரத்திற்கும், சமூக சுகாதாரம் நாட்டின் சுகாதாரத்திற்கும் வழிவகுக்கும். ஆகவே ஒவ்வொருவரும் சுகாதாரத்துடன் செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.